வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனலை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனலை பற்றின லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஜனவரி 23 முதல் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க சேனலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே இன்றைக்கி ஜனவரி 23 காலையில் 10 மணிலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரீமிங் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 15 கேபிள் நெட்ஒர்க்லேயே எடுத்துட்டாங்க, எல்லா கேபிள் நெட்ஒர்க்லேயும் ரன் ஆகிட்டுருக்கு. டிடிஹெச்சில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல ஆஃபீஸியலாக. ஃபஸ்ட்டு இந்த சேனலை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த சேனல் தமிழில் பேஸ் பண்ண ஒரு சேனல், நியூஸ் 24 hours ஒரு நியூஸ் சேனலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டிசிசிஎல் கம்பெனி, அதாவது ப்ரைவேட் நெட்ஒர்க்கு கேபிள் நெட்ஒர்க்கினுடைய டிசிசிஎல் கம்பெனி தான் இந்த சேனலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனலுக்கு ஒரு சில கட்சி தலைவர்கள் வாழ்த்து மண்டல் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எந்தெந்த கேபிள் நெட்ஒர்க்கில் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேஜராக ஒரு 15 கேபிள் நெட்ஒர்க்கில் எடுத்துருக்கிறாங்க. டிசிசிஎல்ல 51, டேக் டிவியில் கவர்மெண்ட் கேபிள் நெட்ஒர்க்கில் 47, எஸ்சிவி 44, அடுத்து விகே டிஜிட்டலில் 28 எல்சிஎன் நம்பரு, அடுத்து அக்ஸியா கேபிளில் 67, ஜே கேபிளில் 42, ஏஎம்என் 110 எல்சிஎன் நம்பரு, அடுத்து எம்எஸ்வியில் 49 எல்சிஎன் நம்பரு. அடுத்து மேஜர் நெட்ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க, பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அடுத்து இந்த சேனலை பொறுத்தளவுக்கு நியூஸ் தமிழ் 24x7 எல்லா டெஸ்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இனி டிடிஹெச்சில் வர வேண்டியதாக பாக்கி. ஏன்னா கேபிள் நெட்ஒர்க்கில் எல்லாமே எடுத்துட்டாங்க. டிடிஹெச்சில் வராது அஃபீஷியலான நியூஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. ஏன்னா டிடிஹெச்சில் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணணும், சைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ கூடிய உரையில் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சேனலை பார்த்தீங்கன்னா நியூஸ் அதிக மக்களுக்கு போயிடுச்சு, அதனால கண்டிப்பாக டிடிஹெச்சில் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லை. இப்போ வரைக்கும் 0 ருபீல தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஃப்ரீ டு ஏர் சேனல் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு தனியாக கட்டணங்கள் எதுவுமே வசூலிக்கப்படலை. ஃபியூச்சரில் வசூலிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க, அதனால் ஃப்ரீயாக தான் கொண்டு வந்திருக்காங்க. டிடிஹெச்சில் வந்தாலுமே ஃப்ரீயாக தான் வரும், ஓகேங்களா? ஏர்டெல், சன், டைரக்ட், டாடாஸ்கே எல்லா டிடிஹெச்லையுமே வரும் கம்மிங் சூனில். அப்படி வந்தது அப்படின்னா நம்ம தனியாக வீடியோ பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் சேனல் உங்களுக்கு வந்திருக்கா, கேபிள் நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எது கட்டணம் வந்திருக்கா, இல்லை ஃப்ரீயாகவே வந்துட்டுருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த கேபிளில் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.